மாணவர்களே, இன்றைய வகுப்புல வந்து 9ஆம் வகுப்புல விரிவான அந்த பகுதியில தண்ணீர் என்ற பாடத்துல இருந்து இப்ப பார்க்க ஒரு நெடுவினா கொடுக்கறேன். இது வந்து ஏல் 2ல இருக்கு. அந்த நெடுவினாவை பார்க்கலாம். தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. குறிப்பு சட்டகம் போட்டுக்கிட்டு 300 ரயில் வருகை, இந்திராவும் இனிய தோழியரும், இந்திராவும் ரயில் பெட்டியும், பிளா பெட்டியும் பெண் மனமும், இந்திராவும் ராமநாதபுரமும், அம்மாவும் அன்பு மகளும், முடிவுரை அப்படின்னு போட்டு எழுதிக்க. 300 வந்து உலகமே தண்ணீரால் சூழ்ந்திருக்கும் போது உயிர் வாழ குடிநீர் இல்லாமல் தினம் தினம் கண்ணீர் வடிக்கும் கிராம மக்களின் நிலையை கந்தவர்ணனின் தண்ணீர் கந்தர்வனின் தண்ணீர் கதை மிக தெளிவாக உணர்த்துகிறது. ரயில் வருகை. ராமேஸ்வரம் நோக்கி செல்லும் பேசஞ்சர் ரயில் வள்ளல் நேந்தல் தாண்டியது. பேசஞ்சர் ரயில்னா பயணிகள் ஏற்றி வரக்கூடியது. ரயிலின் அழைப்பு ஒளியை கேட்ட இந்திரா தூரத்தில் ரயில் வருவதை பார்த்தாள். உள்ளே அம்மா பொட்டு தண்ணி இல்லை என்று கூறுவதை கேட்டாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த ஐயா வளர்க்கும் ஆடுகள் குட்டிகள் போட போட கூட்டம் பெருத்து குமேரனாகும் கனவு கணக்கை போட்டுக்கொண்டு இருந்தார். அடுத்த தலைப்பு இந்திராவும் இனிய தோழியாரும். இந்திராவை இடுப்பில் குடத்தோடு வாரியை தாண்டி வேகமாக ஓடினாள். மேட்டை எட்டும் போது 7-8 பெண்கள் குளத்தோடு இந்திராவை முந்த பார்த்தார்கள். முந்தியவர்களின் கடைகளை பிந்தியவர்கள் இழுத்தார். சடைகளை கடைகள் இல்லாமா சடைகளை சா சடைகளை பிந்தியவர்கள் இழுத்தார்கள். இந்திரா எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்து பதற்றமே இல்லாமல் நின்றார். சுவரில் சாய்ந்து நின்ற பெண்கள் எகத்தளமாய் பேசினார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாடை வர சொல்லி எல்லோரையும் அள்ளி கொண்டு போய் ஜெயிலை போடுறேன் என்றார். பெண்கள் அமைதியானார்கள். அடுத்த தலைப்பு இந்திராவும் ரயில் பெட்டியும். ரயில் காட்டும் காட்டு யானை போல பிளறிக்கொண்டு நிலையத்துக்குள் நுழைந்தது. பயணிகள் இறங்கும் முன்பாகவே இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள். அங்குள்ள குழாயை அழுத்தி வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்புமாக பிடித்து குடத்தில் ஊற்றினாள். அடுத்தது பிளா பெட்டியும் பெண் மனமும். குடிநீருக்காக 3 மைல் தூரமுள்ள பிளா பெட்டிக்கு தான் பெண்கள் போய் வருவார்கள். பிளா பெட்டி ஜனங்கள் முதலில் தண்ணீர் எடுத்த பிறகுதான் வெளியூர் ஆள்களுக்கு விடுவார்கள். கிணற்றில் நீர் ஊறபுற இறைக்க வேண்டும். இந்திராவின் அம்மா தினம் பிளா பெட்டிக்கு போய்தான் தண்ணீர் கொண்டு வருவார். ரயில் வரும்போதுதான் வர வேண்டும், சத்தம் போடக்கூடாது, தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும் என்று கட்டுப்பாடுக்கு உட்பட்டு ரயிலில் தண்ணீர் பிடித்து வருகின்றனர். இந்திரா உள்ளங்கையை அழித்துக் கொண்டே இருந்தாள். பாதி குடம் கூட நிறையவில்லை. இன்ஜினில் ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் என நினைத்து கொண்டே அழுத்தினாள். ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. இந்திராவும் ராமநாதபுரமும். ரயிலின் வேகம் அதிகரித்ததும் பிளாட்பார்ம் முனை வருவது போல இருந்தது. படபடவென்று குடத்தை பாதையில் வைத்துவிட்டு குதிக்க போனார். ஒரு வடகத்தி பெண் ஓடி வந்து இந்திராவை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு புரியாத மொழியில் தற்கொலை பண்ணிக்கொள்ள பார்த்தாயா என கோபமாக கத்தினாள். ஐயாவிடம் சின்னவள் ஓடி வந்து அக்கா இன்னும் வரவில்லை என்றாள். அம்மா படபடவென்று கத்தினாள். அண்ணன் தம்பி மச்சினன் வீட்டு ஆட்கள் எல்லாம் ஓடி வந்து ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி வேக வேகமாக ஓட்ட சொல்லி கத்தினர். கண்டக்டரும் வேகமாக போங்கண்ணே என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டார். ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டரிடமிருந்து விசாரித்தார்கள். யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை. எல்லா இடங்களில் தேடிவிட்டு கவலை அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள். அம்மாவும் அன்பு மகளும் ஊர் பேச்சுகளை கேட்டு அம்மா பொறுமிக் கொண்டிருந்தாள். எம் பிள்ளை எந்த ஊரு தண்டவளத்தில் விழுந்து கிடக்கோ என அடக்க முடியாமல் ஆவேசம் வந்தவள் போல ரயில் நிலையத்திற்கு ஓடினாள்.
பின்னாலே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடியது. அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலே ஓட ஆரம்பித்தாள். பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்தினார். தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்த அம்மா கத்தினாள். பர்மா தப்புமா ஓர் உருவம் தெரிந்தது புரியுதா தெரிந்தது அதை பார்த்து அம்மா கத்தினாள். அந்தா இந்திரா வருது என்று இடுப்பில் தண்ணீர் குடத்தோடு இந்திரா வந்தாள். அம்மா மிம்மிக் கொண்டே போய் குடத்தை வாங்கினாள். மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் பயமகளை இதை சுமந்து கொண்டு வரணும் என்றார் ஐயா. ஊக்கும் நாளைக்கும் வரை குடிக்க எங்கே போறது, நாளைக்கு வர தண்ணீர்ல குடிக்க எங்க போறது அப்படின்னு கேக்குறா என்றால் இந்திரா. முடிவுரை: தண்ணீர் இது கதை அல்ல, எதிர்காலத்தில் பிம்பமாய் உண்மையை எச்சரிக்கை செய்கிறது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி தண்ணீர் பற்றாக்குறையை களைய முயற்சிப்போம். நன்றி.